வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல ஹேர் ஃபால ஸ்டாப் பண்றதுக்கு ஹேர் growth நல்லாவே இன்கிரீஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து சும்மா ஹேர் ஃபால்காக மட்டும் ஹேர் growth-க்காக மட்டும் நான் சொல்லிட்டு போக முடியாது. நம்மளோட டோட்டல் பாடியுமே சூப்பர் எனர்ஜெட்டிக்கா ஸ்டாமினாவா வச்சுக்க கூடிய இந்த மாதிரி ஒரு கோவிட் சிச்சுவேஷன்ல நமக்கு ரொம்ப தேவையான ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்காக நான் எடுக்கிற இன்கிரீடியன்ட் வந்து முருங்கைக்கீரை தான். ஆல்ரெடி முருங்கைக்கீரையை மட்டும் கொதிக்க வச்சு நான் ஒரு ட்ரிங்க் போட்டிருக்கேன். இது வந்து அதில் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. நம்ம வீட்டில் பார்த்திங்களா எவ்வளோ முருங்கைக்கீரை எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுதான் நான் எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை வந்து ஒரு இலையாக எடுக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அதில் வந்து குட்டி குட்டி பூச்சி இந்த மாதிரி பூச்சி இருக்க இலை இதெல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷான இலையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ முருங்கைக்கீரை எடுத்திருக்கீங்களோ அதை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க, போதும். இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ரெண்டு பீஸ் வந்து இஞ்சி, அது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு. நான் தோலோட தான் பூண்டு போடுவேன், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வரதான் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஹேருக்கு, உங்களுக்கு தெரியும். பட் வந்து என்கிட்ட அப்போதைக்கு இல்லைங்கிறதுனால பெரிய வெங்காயம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒரு கை வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கை வெங்காயம் வந்து அந்த எடுத்து வச்சுருக்க கீரையில் போட்டுக்கிறேன். ஏன்னா அது ஒரு சூப் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த சூப் குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் இருக்கும் அந்த வெங்காயம் போடும்போது. இப்போ மிக்சி ஜாரில் எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தக்காளி எடுத்து இதை வந்து ஒரு சுத்து மட்டும் நல்லா ஆப்போசிட்டில் குறை குறைனு அடித்து எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக அரைக்கக்கூடாது. இதை வந்து இது அப்படியே நம்ம கீரையில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த டைமில் இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் எவ்வளோ நல்லது. வெங்காயம் முருங்கைக்கீரைலாம் டெய்லியும் குடிக்கிறது கொரோனாவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அது எவ்வளோ ஹெல்த்தியான ட்ரிங்க்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு உரல் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை நுணுக்கிறதுக்கு உங்களுக்கு கேட்டால் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு நாலு பட்டை, நாலு வந்து கிராம்பு. கிராம்பு வந்து நம்மளோட பாடியில் வந்து ஆக்சிஜன் லெவலை வந்து கம்மியே பண்ணாது, அது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஹேருக்கும் ரொம்ப நல்லது அது. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால மிளகு போட்டிருக்கோம், வேறு எதுவுமே இதில் காரத்தில் ஆட் பண்ண போகிறதில்ல, மிளகு மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த உரலில் நல்லா நுணுக்கிக்கோங்க. நம்ம வந்து மிக்சியில் அரைச்சா பவுடர் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நுணுக்கிக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்படி நுணுக்கிக்க சொல்கிறேன். இது எல்லாமே டெய்லியுமே நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது டோட்டல் பாடிக்குமே அவ்வளோ ஸ்ட்ரென்த், அவ்வளோ ஸ்டாமினா, அவ்வளோ ஆன்டிபயோட்டிக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோ சாதாரணமாக சளி ஜுரம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்துடவே வந்துடாது. முருங்கைக்கீரை வந்து வச்சா மூணு மாதத்தில் வந்துருவோங்க. அதனால் வந்து முருங்கைக்கீரை வந்து முருங்கைக்கீரை உழவு சந்தையில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்லுவீங்க நிறைய பேர், கேட்டிருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் போட்டுட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதை வந்துட்டு கரெக்டாக மூணு விசில் தாண்டி நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா முருங்கைக்கீரை வந்து கழுத்து போன மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மூணு விசில், இல்லைன்னா உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு விசில் கம்மியாகணும் நினைஞ்சு கூட வைக்காதீங்க. மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு வார்மானதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரொம்ப அப்படி குழஞ்சி போன மாதிரி அந்த மாதிரிலேயே ஆகாது. நம்மளோட ஹெல்த்தியான ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நம்மளோட ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணும். இதில் போட்டிருக்க பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து நம்மளோட ஹேர் ஃபால், வெங்காயம், ஆனியன் இதெல்லாமே நம்மளோட ஹேர் க்ரோத்தை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு ஒரு 7 நாளில் நீங்கள் கண்டினியூ கொடுக்க ஆரம்பிச்சா ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு ஸ்டாமினா இருக்க மாதிரி, ஹெல்த் வந்து செம்மையாக சூப்பராக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ தான் என்னோட சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது வந்து நல்லா அந்த முருங்கைக்கீரை தெரியுதா உங்களுக்கு, அந்த முருங்கைக்கீரையை வந்து அப்படியே அரைச்சி சூப் எடுத்த மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் அந்த கலரில் வந்து இருக்குது.
இதை வந்து டெய்லியும் நான் வந்து மார்னிங் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி குடி, எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எதுவும் குடிக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1 hour கழித்து நான் இதை குடிக்கிறேன். டீ காஃபி இதுக்கெல்லாம் பதிலாக நான் எப்போவுமே டீ காஃபி மார்னிங் குடிக்க மாட்டேன், இதுதான் இப்போ நான் குடிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உண்மையே இது வந்து டேஸ்ட் இருக்காது, முருங்கைக்கீரை கசக்கும் அப்படிலாம் நினைக்கவே வேணாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஹெல்த்தி, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல தேவையில்லை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் அதில் தெரிஞ்சிக்கலாம். நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், அது இருக்கும், டாடா, பை பை அண்ட் தேங்க்யூ.